ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிளான் நான் உங்கள் நவீன்குமார் ஸோ ஓகே இன்னைக்கு நம்ம டா வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நான் இன்னைக்கு டாபிக் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சோர்ஸ் வச்சுட்டு நம்ம ஆன்லைனில் ஏன் பண்ணலாம் அப்படிங்கிற டாப்பிக் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் ரெண்டாவது டாப்பிக் வந்துட்டு நான் ட்ராப்ஷிப்பை பற்றி நான் சொல்லியிருந்தேன் அது நிறைய பேருக்கு வந்து நான் புரிஞ்சுக்க நம்புறேன் சரி மறுபடியும் திருப்பி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் இந்த வீடியோவில் இல்லைன்னா அந்த வீடியோவில் போயிட்டு நீங்கள் ஒன்ஸ் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கேட்கலாம் அந்த ரெண்டு வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு நீங்கள் போய் பார்க்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட சேர்ந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன்னா உங்களுக்கு உங்கள் ஃபோனுக்கு நோபிகேஷனாக வரும் சரி வாங்க நம்ம வீடியோக்கள் போகலாம் இப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது இருக்க ஆன்லைன் சோசியல் மீடியாவை வச்சுட்டு நம்மள விளம்பரம் கொடுக்கறதா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இப்போ டிவிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நைன்ட்டீஸில் இருந்துட்டு இப்போ டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டிவிஸ் தான் அதிகமாக விளம்பரம் ஆட்ஸ் ஓட்டிகிட்டே இருக்கும் நம்ம கூட நம்ம எதாவது ஒரு மூவிஸ் பார்த்தாலோ நமக்கு என்ன சொல்லி நம்ம ஆட்ஸ் போட்டவே நம்ம வந்து போர்ட்ஸ் வெளியே போயிடுவோம் ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருந்தாலும் கம்பெனிஸ் இருந்தாலும் சரி சின்ன கம்பெனிஸ் கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் யூஸ் பண்ணுறாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறா என்ன பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஈஸியாக டா அவங்க கஸ்டமரை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் ஆட்ஸ் ஷோ பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்க பெரிய மிக பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அல்லாமல் டிவியோட ஆட் காஸ்ட்டை விட டிஜிட்டல் மார்க்கெட்டோட ஆட் காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப 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 டிவி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க உங்கள் கிட்ட ஒரு தௌசண்ட் ருபீஸ் இருக்கனால கூட உங்கள் ஷாப்பை ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு லோக்கல் லொக்கேஷனில் இல்லை உங்கள் ஆடியன்ஸ் யாரோ அவங்களுக்கு டார்கெட் பண்ணி உங்கள் ஷாப்பை வந்து ப்ரொமோட் பண்ண முடியும் ஸோ இதான் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் அட்வான்டேஜ் இதை வந்துட்டு நம்ம ஒருத்தர் வந்து செல்ஃபாக லேன் பண்ணி நீங்கள் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை இப்போ நீங்கள் காலேஜ்குள்ளே என்டர் ஆகிறீங்கனாலும் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துட்டு ஒரு சைடில் ஒரு ஸ்கில்ல வச்சுக்கலாம் இல்லைனா ஃபுல் டைம் ஸ்கில்லா கூட நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எடுத்து பண்ணலாம் ஸோ இது ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட நீங்கள் பண்ணலாம் இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து தேடிட்டு இருக்காங்க ஓ எல்லாரும் ஆனாலும் டிஜிட்டல் யாரால உள்ள போக முடியாது இப்போ யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டோர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க இப்போ நான் ஃபஸ்ட் இயர் போகிறேன் இல்லைனா செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் தேர்ட் இயர் எந்த ஒரு இயர் படிச்சுனாலும் சரி எந்த ஒரு டிகிரி படிச்சாலும் சரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்துட்டாவது நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்காக அவைலபிளாக நிறைய கோர்ஸ் இருக்குது நீங்கள் கேட்கலாம் இன்டர்நெட்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது அதை பார்த்தே கற்றுக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்வியாக இருக்கும் ஆனால் இன்டர்நெட் பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது இப்படிங்கிற ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி தந்துருக்க மாட்டாங்க எப்படி நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணலாம் கம்மியான காஸ்ட்டில் எப்படி ஆட்ஸ் ரன் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த ஒரு டெக்னிக்மே உங்களுக்கு தெரியாது பட் இதை வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டை இதுக்கு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் சொல்லிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லைனா மார்க்கெட்டர் ஒர்க் பண்ணிப்பாங்க இல்லை சேல்ஸ் பர்சன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் பண்ணலான்னு ஸோ அவங்ககிட்டேருந்து நம்ம வந்து ஈஸியாக கெயின் பண்ணிக்கலாம் ஸோ இதை பற்றின நான் வீடியோஸ் வந்துட்டு இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பற்றின நான் வீடியோஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் காட்டுறேன் வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன் ஸோ எந்த விஷயம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய வகையில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எஃபிஷ்டாக யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் ஏன் பண்ணலாம் ரெண்டாவது விஷயம் நீங்கள் அப்லேட் மார்க்கெட்டிங் அண்ட் பிளாகிங் கண்டென்ட் ரைட்டிங் நிறைய விஷயம் பண்ணலாம் நீங்களே ஒரு ஸ்டோர் வச்சுருக்கீங்க அதையே ப் ப்ரொமோட் பண்ணாலுமே ஈஸியாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வச்சு ப்ரொமோட் பண்ணி நீங்கள் உங்கள் பிஸ்னஸையும் ப்ரொமோட் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பிஸ்னஸையும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணி அமௌண்ட் கிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கணும் இந்த மாதிரி மார்க்கெட் பண்ணி தரேன் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டி பர்சன்ட் ஒர்க் ஆகும் ஏன் அந்த டென் பர்சன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக நடக்காது ஒரு சில டைம் வந்துட்டு செவன்ட்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் செவன்ட்டி டூ நைன்ட்டி பர்சன்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் ஒரு ரூபா போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ரெண்டு ரூபா இல்லை ரூபாய் திரும்பி வரும் கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இது நான் ரியலாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஓகே டிஜிட்டல் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் ஆட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு ஐடியா இருக்கும் நான் இந்த மாதிரிலாம் நான் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறேன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக இந்த யூடியூப்பில் யூஸ் பண்ணும்போது அதிகமாக வீடியோ ஆட்ஸ் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குரூப் தான் அது வந்து பண்ணுறாங்க ஆட் ஏஜென்சிஸ் தான் வந்து பண்ணுறாங்க இப்போ ஒரு கூகுளே பார்த்தீங்கன்னா விளம்பரம் போகிறதுனா அது வந்து கூகுளே பண்ண மாட்டாங்க அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆட் ஏஜென்சி வச்சுருப்பாங்க இப்போ ஐஸ்கிரீம் கம்பெனி இருக்குது அப்படின்னா ஐஸ்கிரீம் கம்பெனியை வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணி அவங்கள கூகுள் கன்சல்ட் ஓப்பன் பண்ணி ஆட்ஸ் போட்டிருக்கவே மாட்டாங்க ஒரு ஆட் ஏஜென்சிட்ட அமௌண்ட் கொடுப்பாங்க அவங்க எல்லா ஒர்க்கையும் பர்ஃபெக்டாக முடிச்சு கொடுத்துருவாங்க இதுதான் வந்து மார்க்கெட்டிங்க்குள்ளே இருக்க பர்பஸு முன்னே இருக்க ஆட் ஏஜென்சி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டேருந்து ஆட்ஸை வாங்கிட்டு அதை வந்து நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை மேகசைன்ஸ்லேயோ இல்லை டிவிலையோ இல்லை ரேடியோவில் இந்த மாதிரி சோர்சஸை யூஸ் பண்ணிவிட்டு விளம்பரம் போடுவாங்க இது நிறைய பேர்த்துக்கு போகும் எத்தனை பேர்த்துக்கு ரீச் ஆச்சு எத்தனை பேர் அந்த ப்ரா நம்ம ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தாங்க அப்படிங்கிற எந்த ஒரு ஸ்டாட்டுமே எடுக்க முடியாது ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் யாருக்கு அந்த ஆடை ஷோ ஆகணும் யாரெல்லாம் க்ளிக் பண்ணி பார்த்துருக்காங்க எந்தெந்த ரீசன்லாம் வந்து கிளிக் ஆகிருக்கு எந்த இடத்துல அந்த ஆட்ஸை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா ரிசல்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பானல்ஸ்லாம் வந்துடும் ஸோ இதுதான் பார்த்திங்கனா டிஜிட்டல் இருக்க மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் பற்றி பார்க்கலாம் டிஜிட்டல் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் கூகுள் ஃபேஸ்புக் இருக்காங்க இங்கே கூகுளில் போட்டாவே யூடியூப் அது எல்லா இடத்தையும் கால் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஆட்ஷன்ஸ் வச்சு நிறைய பேர் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க ஆட்ஸன்ஸ்ல நிறைய சைட் பார்த்தீங்கன்னா ஆட்ஷன்ஸ்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அதை அந்த ஏன் அப்படி அவங்களுக்கு ரெவன்யூ போகுதுன்னா நான் கொடுக்குற காசு தான் அவங்க சைட்டில் வந்துட்டு அமௌண்ட்டாக கொடுப்பாங்க உள்ளே வந்து பார்த்ததுக்கு அமௌண்ட்டாக கொடுப்பாங்க ஸோ இது வந்து தனி ப்ராசஸ் இதை பற்றி நம்ம உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம் கூகுள் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் பண்ணுறாங்க ட்விட்டர் பண்ணுறாங்க பின்ட்ரெஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய வகையான மார்க்கெட்டிங்ஸ்லாம் இருக்குது அதுக்கப்புறம் லிங்க் இன் மார்க்கெட்டிங் இருக்குது இந்த மாதிரி எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் வந்துட்டு கண்டிப்பாக வச்சிருக்காங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ் நீங்கள் தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா வித்தின் ஏ மந்த் கற்றுக்க முடியாது இதுக்கு வந்து நீங்கள் நிறைய எஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் வந்துட்டு ஒரு கால் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு காலேஜ் ஒரு செமஸ்டர் ஃபீஸே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் வந்து கட்டுவீங்க ஆனால் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒன் இயர் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் நீங்களே செல்ஃப் லைன் பண்ணிப்பீங்க ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க ஒரு படிக்கிற மாதிரி நீங்கள் காலேஜில் ஒரு கோர்ஸ் அமௌண்ட் கட்டி படிக்கிற மாதிரி நீங்கள் அதை படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு நல்லாவே க்ரோ ஆகலாம் அதுக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் நிறையா வந்துட்டு இருக்குது நிறையா லோக்கல் ஷாப்ஸ் இருக்குது நிறைய ஷாப்ஸ் வந்துட்டு அவங்க ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண முடியாமல் வந்துட்டு ஸ்ட்ரகல் பண்ணுவாங்க என்ன ஒரு ப்ராண்ட் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களால ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு போயிருக்க முடியாது ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்று நீங்கள் அவங்ககிட்ட போய் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க ரெடியாக இருப்பாங்க ஆக்சுவலாக நான் அந்த டாபிக்ஸ் நீங்கள் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஆல்ரெடி ப்ளாகிங்னு சொல்லிட்டு நான் நம்ம டாப்பிக்ஸ் வந்து எப்படி ஆன்லைனில் ஏன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் ஸோ பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோஸ் போய் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன டாப்பிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்து நான் சொன்ன டாப்பிக்ஸ்க்கு கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பேஸாக இருக்கும் அப்போனா தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து ஏன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் எதுவுமே போடாமல் வந்துவிட்டு கிடைக்காது ஸோ அதனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட டெக்னிக்கே இதுதான் ஒரு கொஞ்சமாதிரி இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அது ரிட்டர்ன்ஸ் வந்து தரும் நான் உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பற்றி நான் சொல்கிறதா சொல்லியிருந்தேன் வாங்க அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூகுளில் போயிட்டு நீங்கள் ஹலோ வீரோ அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் ஹலோ வீரோ நீங்கள் சர்ச் பண்ணாவே கோர்ஸ் அந்த சஜஷன்ஸ்லாம் வரும் நீங்கள் ஹலோ வேறு சைட்டில் வந்துட்டு நீங்கள் ஒன்றில் என்ட்ராயிருங்க இந்த மாதிரி ஃபஸ்ட் லிங்காக வரும் நீங்கள் சைட்டில் என்ட்ராயிருங்க சைட் என்ட்ரானி இவர் பேர் தான் பார்த்தீங்கன்னா வீரந்தர் சௌத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இவர் தான் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டை அண்ட் சேல்ஸ் பர்சன் கூட இவரை பார்த்தீங்கன்னா நம்ம மீடியா கவரேஜ் வந்து பார்க்கலாம் இவரை பார்த்தீங்கன்னா நம்ம மீடியா கவரேஜ் பார்க்கலாம் இவர் வந்துட்டு ஃபோர்ப்ஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா டெக்கான் கிரானிக்கல் லைவ் மீட் ஜி ஃபைவ் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் யாகூ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துருக்காரு அண்ட் நியூஸ் பேப்பர்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துருக்காரு அண்ட் டிவி சேனல் கூட இவங்க வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்துட்டு எப்படி நெக்ஸ்ட் வேல் வந்து ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அக்கற கீழே வந்துட்டு அவரோட ஸ்டூடெண்ட்டை வந்து இன்டர்வியூ ஏ ஏன் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் இன் சிக்ஸ்டி டேஸ் அறுபது நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் வந்து ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காரு ஃப்ரீலான்சிங் இவங்க எல்லாமே காப்பி ரைட்டிங் எல்லாமே மாஸ்டர் கிளாஸ் எல்லாமே ஸோ எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒன் அவரை பற்றின என்னென்ன ஆன்லைன் கோர்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆன்லைன் கோர்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் லிங்க் பண்ணோன்னே இந்த பேஜுக்கு தான் ரீடேக்ட் ஆகும் டிஜிட்டல் ஜர்னி வித் வீரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ரோல்லாம் க்ளிக் பண்ணால் கோர்ஸ் வாங்குகிற பேஜுக்கு போகும் ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்க நிறையா கோர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்காங்க எப்படின்னா ஃப்ரீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே என்ரோல் பண்ணிக்கலாம் அண்ட் பேசிக்காக தான் சொல்லியிருப்பாங்க நாற்பத்தி நாலு லெசன்ஸ் சொல்லியிருக்காங்க பேசிக்காக சொல்லியிருக்காங்க பேசிக்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா டிபிஏ கோர்ஸ் இதில் வந்து இருக்கிற எல்லா கோர்ஸும் சேர்த்து டிபிஏ கோ கோர்ஸ்னு சொ மாஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவன் தௌசண்ட் நைன் செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி எயிட் ருப்பீஸ் வித்வுட் டேக்ஸு வித் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் அட்வான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னாவே டூ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி எயிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் மா ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் இதே பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் வந்தது அதுக்கப்புறம் கூகுள் மா ஆட் மாஸ்ட்ரி டூ தௌசண்ட் இன்ஸ்டாகிராம் மாஸ்ட்ரி கோர்ஸ் வந்துட்டு டூ தௌசண்ட் நீங்கள் தனித்தனியாக வாங்கினாவே உங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் இன்னும் ஒன் லேக் கிட்டவே வந்துடும் நான் இவங்க கோர்ஸ் வச்சிருக்கிறது இப்போ இந்த அப்லேட் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கனாவே ஃபைவ் தௌசண்ட் அப்லேட் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அஃப்லேட் மார்க்கெட்டிங் என்னென்னு சொல்லி சிம்பிளாக சொல்லியிருப்பேன் அதே பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பிளாகிங் கோர்ஸ்க்கு தனியாக ஃபைவ் தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க இமெயில் மார்க்கெட்டிங் டூ தௌசண்ட் தனித்தனியாகவே சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா வாங்கினீங்க அப்படின்னா காஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்ட போயிடும் அதுக்காக தான் டிபிஎம் மாஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷனாகவே வச்சிருக்காங்க இந்த கோர்ஸ்கெலாம் போனீங்கன்னா லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி எயிட் ருபீஸ் வந்து வாங்குறாங்க இதில் இன்ஸ்டாகிராம் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் கூகுள் ஆட்ஸ் அட்வான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸு ஃபேஸ்புக் ஆட்ஸு ப்ளாகிங் கோர்ஸு அதுக்கப்புறம் லைவ் செஷன்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஒவ்வொரு லைவ் செஷன் சில டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிப்பாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க எல்லாமே பண்டலாக சேர்த்து உங்களுக்கு லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டி எயிட் ருப்பீஸ்க்கு வந்து கொடுத்துட்றாங்க இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரெண்ட் எயிட் வந்து கட்ட தேவையில்லை நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் அந்த லிங்க் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட் எயிட் ருபீஸ் தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க வித்தவுட் டேக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அது எப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபிஎம் மாஸ்டர் இதே டைட்டில் போட்டு டிபிஎம் மாஸ்ட்ரினு சொல்லிட்டு ஒரு டைட்டில் போட்டு லிங்க் கொடுத்துருப்பேன் இப்போ மே இப்போ இந்த மாதிரி லிங்க் உங்களுக்கு தெரியும் பேமெண்ட்ஸ் டாட் பப்ளி டாட் காம் இதே லிங்க் தான் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் இதை நீங்கள் என்ட்ரு பண்ண தேவையில்ல ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணவே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜுக்கு எடுத்துகிட்டு போகும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட அமௌண்ட்டே நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன் நைன் ருப்பீஸ் தான் போட்டிருப்பாங்க ஆனால் நீங்கள் டேரெக்டாக போனீங்க அப்படின்னா லெவன் தௌசண்ட் ருபீஸ் போடுவாங்க ப்ரைஸ் டிஃப்ரன்ஸ் வருது ஒரு டூ தௌசண்ட் டிஃப்ரென்ஸ் வருது நீங்கள் நம்ம லிங்க் யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட் நைன் ருபீஸ் தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க இதில் வந்து மிஸ்டேக் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் பில்டிங் அட்ரஸ் உங்கள் வீட்டு அட்ரஸ் வந்துட்டு கேட்குறாங்க ஜிப்கோடு உங்களோட பின் ஸ்டேட் என்ன ஸ்டேட் கண்ட்ரி என்ன கண்ட்ரின்னு கேட்குறாங்க இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் அப் கூப்பன் வந்துட்டு நீங்கள் எதுவுமே இருக்குல்ல ஆல்ரெடி கூப்பன் உங்களுக்கு அப்ளை ஆனதுனால தான் உங்களுக்கு நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட் நைன் வந்துட்டு உங்களுக்கு காட்டுது நீங்கள் செக் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட்ஸ் பேஜுக்கு போகும் அந்த இடத்துல யூபிஐ நெட் பேங்கிங் எது வேணாலும் வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம் பே பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுப்பாங்க எப்படி நான் உள்ள அவங்கள சைட்டில் லாகின் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸும் உங்கள் மெயிலுக்கு அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வெப்சைட் வாங்குறீங்க சப்போர்ட் வேணுனாலும் நீங்கள் இந்த கோர்ஸில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் இதை லேன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பெஸ்ட்டு பிளாகராக முடியும் அப்ரேட் மார்க்கெட்டராக முடியும் அது இல்லாமல் நல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிடலாம் ஆக்சுவலாக உங்கள் கெரியரை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் ஒரு சைட் பிஸ்னஸ் சைட் ஹேஷ்லாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா அதை கோர்ஸ் வந்து கொடுக்குது ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் போகணும் அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே நீங்கள் இதில் வந்து பார்த்து லேன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணணுன்னா நீங்கள் அதில் வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ரீ கோர்சஸ் வந்து நீங்கள் கொடுக்குறாங்க நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரீ மார்க்கெட்டிங் கோர்ஸ் இருக்குது நீங்கள் இந்த ஃப்ரீ மார்க்கெட்டிங் கோர்ஸை நீங்கள் என்ரோல் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இருந்து பேசிக்காக ஆன் பேஜ் ஜேசி ஆஃப் பேஜேசிவோ பற்றி நீங்கள் சொல்லியிருப்பாங்க கூகுள் மை பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பேசிக் அவருக்கு தெரிஞ்சு வச்சுனா கண்டென்ட் ரைட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் ஈமெயில் மார்க்கெட்டிங் பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு இது இன்டெப்டாக அப்டேட் பண்ணிங்கன்னா என்னென்ன இன்டெப்ட்டாக போயிருக்க மாட்டாங்க இனிமேல் மார்க்கெட்டிங்னா என்னென்ன இன்டெப்டாக போயிருக்க மாட்டாங்க ஃபேஸ்புக் ஆட்ஸ் பற்றி இந்த இன்டெப்டாக போயிருக்க மாட்டாங்க ஜஸ்ட் மேலே ஓட்டமாக சொல்லியிருப்பாங்க ஷார்ட் பிக்சல்ஸ்னால் என்னென்னு சொல்லி எல்லாம் ஓர்வி மாதிரி சொல்லியிருப்பாங்க நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லாக்ஸ்ஸாக இருக்கும் சூப்பராக ரியல் டைமாக சொல்லி தந்திருக்காங்க இல்லை எதுவுமே நீங்கள் அவங்க வந்து ஏமாற்ற கிடையாது ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டஸ் வந்து சொல்லித்தரே சொல்லி ஏமாத்துவாங்க பட் இவங்க வந்துட்டு நல்லா ப்ரொஃபஷனல் வேலையே பண்ணியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக சரி கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் வந்து கொடுங்க இன்னுமே நம்ம சேனல் வந்துவிட்டு க்ரோ ஆகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நான் உங்களை நெக்ஸ்ட் வேலை சந்திக்கிறேன் பாய் பாய்